இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டரில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். இதிலே பார்த்திங்கன்னா இந்த சைஸும் இருக்கும். இந்த சைஸில் இப்போ நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொஞ்சு வந்தோடனே இதிலே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதிலே காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்து வச்சேன். இதிலே இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுனே இருங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவு பாயில்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதிலே போட்டுக்கலாம். பாயில்ட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.